ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜய். இந்த வீடியோவில் த சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எ ஃபக் இந்த புக்கை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது நார்மலான மோட்டிவேஷனல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் மாதிரி இருக்க போகிறது கிடையாது. இதை கைடு டு கிரேட்னஸ்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாருமே பெருசாக ஏதாச்சும் பண்ண போகிறீங்க, அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு இந்த புக் நமக்கு சொல்ல போகிறது கிடையாது. இந்த புக் வாழ்க்கையில் உள்ள உண்மைகளை நமக்கு சொல்ல போகுது. எது உண்மையாகவே நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்னு நமக்கு சொல்ல போகுது. இந்த புக்கை நாம கைடு டு சஃபரிங்னு சொல்லலாம். ஆமாம், வாழ்க்கையில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரப்போகுது. அதனால இந்த புக் எப்படி நாம கரெக்டாக கஷ்டப்படலான்னு நமக்கு சொல்லித்தரப்போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 1, டோன்ட் ட்ரை. சார்லஸ் பக்காஸ்கின்னு ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் எப்பயுமே தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பார், பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார், அவர் நிறையா சூதாடுவார். அவரோட எல்லா படைப்புகளையுமே இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தார். அதில் வர்ற பணத்தை வச்சு அவர் அதே மாதிரி சூதாடவும் செஞ்சார், தண்ணி அடிக்கவும் செஞ்சார். அவரோட வாழ்க்கை இப்படியே 30 வருஷமாக போயிருச்சு. அவருக்கு 50 வயசு இருக்கும்போது ஒரு எடிட்டர், உங்களுக்கு நான் மறுபடி ஒரு ரைட்டராக மாற சான்ஸ் தரேன், உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே பக்காஸ்கி அந்த எடிட்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அந்த லெட்டரில் அவர் என்ன எழுதினார்னா, எனக்கு இப்போ 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நான் இதே மாதிரி வேலை செஞ்சு இதே மாதிரி அந்த பணத்தை வச்சு நான் கிரேசியாக இருக்கலாம். இல்லாட்டினா இந்த வேலையை விட்டு நான் வெளியே வரணும், மறுபடி நான் அதே மாதிரி ரைட்டராக ட்ரை பண்ணணும், இதனால் நான் பட்டினியாக கூட கிடக்கலாம், நான் பட்டினியாக இருக்க முடிவு பண்ணிட்டேன். இப்படி அந்த லெட்டரில் எழுதிட்டு அவர் நாவல் எழுத ஸ்டார்ட் பண்ணார். அந்த நாவல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா 2 மில்லியன் காப்பி விற்றுச்சு. இந்த கதையை கேட்கும்போது நம்ம நார்மலாக கேட்குற எல்லா சக்ஸஸ் ஸ்டோரி மாதிரியும் படத்தில் வர்ற ஒரு கதை மாதிரியும் இருந்திருக்கும். அதாவது அவர் விடாமுயற்சியாக இருந்தார், அவர் மறுபடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார், அவர் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருந்தார், அவர் எல்லா தடைகளையும் தாண்டி அவர் ஜெயிச்சார். இது எல்லாம் ஓகே. ஆனால் இந்த புக்கோட ஆத்தர் பக்காஸ்கியோட சக்ஸஸுக்கு முக்கியமான காரணமாக அவர் என்ன நினைக்கிறார்னா, பக்காஸ்கி அவர் ஒரு ஃபெயிலியராக இருந்தப்பையும் அதில் அவர் கம்ஃபர்டபுளாக இருந்தார், அவர் அதை ஏற்றுக்கிட்டார். அவர் சக்ஸஸை பற்றி ரொம்ப பெருசாக கவலைப்படலை. அவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ அதுக்கு அப்புறமும் அவர் அப்படியே தான் இருந்தார். ஆனால் இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகம், நம்ம ஒரு பெரிய வீடு வச்சுருக்கணும், ஒரு சூப்பரான கார் வச்சுருக்கணும், நிறையா பணம் வச்சுருக்கணும், இன்னும் அதிகமானு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நம்ம இன்னும் அதிகமானு வாங்குறப்ப அது அவங்களோட பிஸ்னஸுக்கு வேணால் நல்லா இருக்கலாமே தவிர நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு அது கண்டிப்பாக நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம இன்னும் அதிகமானு போகிறப்ப அது உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு காணல் நீரை நோக்கி நம்ம போகிற மாதிரி தான். அதனால் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினச்சோன்னே இந்த மாதிரி அதிகமான விஷயங்களை நோக்கி போகாமல், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், உண்மையாகவே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபீட்பேக் லூப் ஃப்ரம் ஹெல். நீங்கள் எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எதை நினச்சாச்சும் வருத்தப்பட்டு இருப்பீங்க. இப்போ எதுக்கு நான் இதை நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்னு அதை நினச்சி வருத்தப்படுவீங்க, இப்போ எதுக்கு வருத்தப்படுறேன் அப்படின்னு மறுபடி வருத்தப்படுவீங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கோவப்படும் போதும் சரி, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டிருப்பீங்க, இதுக்கெல்லாம் ஏன் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு கோவப்படுவீங்க, அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி வருத்தப்படுறதா இருக்கட்டும், கோவப்படுறதா இருக்கட்டும், குற்ற உணர்ச்சியோட ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம மறுபடி ஃபீல் பண்ணுறதை தான் ஃபீட்பேக் லூப் ஃப்ரம் ஹெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்டர்நெட்டில், டிவியில், சோசியல் மீடியாவில் நிறையா பேர் பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்ப்போம். கல்யாணம் எல்லாமே ரொம்ப பெருசாக கிராண்டாக நடக்கிற மாதிரி பார்த்துருப்போம். 16 வயசு பையன் ஏதோ ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சு 1 கோடி ரூபா ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அந்த ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஒருத்தவங்களுக்கு பர்த்டே கிஃப்டாக ஃபெராரி கார் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப என்னடா நம்ம வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஃபீட்பேக் லூப்குள்ளே நம்ம மாட்டிப்போம். அதனால தான் நாட் கிவிங் எ ஃபக், அதாவது இதை பற்றி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்ததாக பேக்வேர்ட் லா. நீங்கள் எதை நினச்சாவது எனக்கு இன்னும் அதிகமாக வேணும்னு எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதை நினச்சி திருப்தி அடையவே மாட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் எனக்கு இன்னும் பணம் வேணும், நான் இன்னும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு
கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இப்ப எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்க இதெல்லாம் ஒரு பணமே இல்லை, எனக்கு போதுமான பணம் என்கிட்ட இல்லை, நான் ஒர்த் இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஹாப்பியா இருக்க எனக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால ஹாப்பியா இருக்கவே முடியாது. அப்ப நான் இது எதையும் நினைக்காட்டினா எனக்கு எதுவும் கிடைக்காதே, எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எப்பயாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க எதை நினைச்சாச்சு இந்த மாதிரி அதிகமா கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க, அதிகமா கேர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அதை நீங்க நல்லா செஞ்சு முடிச்சிருப்பீங்க. நம்ம இன்னும் அதிகமா இன்னும் அதிகமானு பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி போறப்ப அது நெகட்டிவ்ல முடியும். தோல்வி, வலிகள், சவால் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை நோக்கி போறப்ப அது பாசிட்டிவ்ல போய் முடியும். இதுதான் பேக்வர்ட்லா, இது ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகும். ஜிம்ல போய் நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றப்ப நம்ம உடம்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், நம்ம ஹெல்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். பிஸ்னஸ்ல நம்ம ஃபெயில் ஆகிறப்ப அந்த பிஸ்னஸை பத்தி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுப்போம், அடுத்த தடவை நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது அதை இன்னும் நல்லா பண்ண முடியும். நம்ம கிட்ட உள்ள தவறுகளையும் குறைகளையும் நம்ம தைரியமா மத்தவங்க கிட்ட சொல்லும் போது நம்மளோட கான்ஃபிடண்ட் இன்னும் அதிகமாகும். தைரியமா பயத்தை எதிர்கொள்றது இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்க்கையில முக்கியமான விலைமதிப்பான எல்லாமே இந்த மாதிரியான நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கடந்து போறப்பதான் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வராட்டின உங்களுக்கு வர்ற எல்லா சவால்களும் உங்களுக்கு அநியாயமா தெரியும். நீங்க சொல்றத யாராச்சும் ஏத்து காட்டினா அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க, அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ இந்த மாதிரியான நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இல்லாட்டினா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஃபீட்பேக் லூப் ஃப்ரம் ஹெல்லில் நம்ம மாட்டிப்போம். எந்த ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும், அதாவது எந்த ஒரு உணர்ச்சியோ உணர்வோ இல்லையோ அவங்கள சைக்கோபேத் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாட் கிவிங் எ ஃபக் அப்படின்னு ஆத்தர் சொல்றப்ப நம்ம எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு கிடையாது. நமக்கு உண்மையாவே தேவையான சில விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது தான் அதோட அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு ஆத்தரோட அம்மாவோட பணத்தை அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. ஆத்தரோட அம்மா இதை பத்தி பெருசா யோசிக்கல, ஏன்னா அவங்க ரிலேட்டிவா போயிட்டாங்க. ஆனா ஆத்தருக்கு இது ரொம்பவே முக்கியமான விஷயமா பட்டுச்சு. என்ன ஆனாலும் சரி நான் லாயரை பார்த்து அவங்களுக்கு தேவையான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு அவரு வெளியே போயிட்டாரு. ஆத்தருக்கு அவங்கள ஏமாத்தினவங்களுக்கு எப்படியாச்சும் தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது ரொம்பவும் முக்கியமா பட்டுச்சு. சில பேர் அவங்க எதை நம்புறாங்களோ அதை தைரியமா செய்வாங்க, ஏன்னா அதான் சரியானது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க தோத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அதை செய்வாங்க, ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை விட, ப்ரைடை விட, ஈகோவை விட அது அவங்களுக்கு ரொம்பவும் முக்கியமானது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எது முக்கியமானது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே நமக்கு நிறையா கஷ்டங்களும் சவால்களும் வரும். அதனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதை எப்படி நம்ம பண்ணுறது? இந்த கஷ்டங்களை விட, சவால்களை விட எது நமக்கு முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை நோக்கி நம்ம போகிறப்ப நடுவில் வர்ற இந்த கஷ்டங்களும் சவால்களும் நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. செகண்ட் சாப்டர், ஹாப்பினஸ் இஸ் எ ப்ராப்ளம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மன்னர் ஒருத்தவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த ஒரு பையனை எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம அவர் வாழ வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால எல்லா வசதியும் அவர் அரண்மனைக்குள்ளேயே ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த பையனை அந்த அரண்மனையை விட்டு வெளியே போகவே அவர் வைக்கல. ஸோ இப்படியே ரொம்ப வருஷமா அந்த பையன் அந்த அரண்மனையிலேயே நல்லா வாழ்ந்துட்டு வந்தான். அந்த அரண்மனையை ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, விதவிதமான உணவு இருந்துச்சு, இப்படி எல்லா சௌகரியமும் அந்த அரண்மனையில் அவருக்கு இருந்துச்சு. ரொம்ப காலமாக இப்படியே இருந்தது அந்த பையனுக்கு ஒரு வெறுமையை கொடுத்துச்சு. இதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையா அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அந்த சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சான். அதனால் அரண்மனையை விட்டு யாருக்குமே தெரியாமல் ஒரு நாள் வெளியே போனான். அங்கே போனால் நிறையா மக்கள் நிறையா விதமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வயசானவங்க இருந்தாங்க, சில பேருக்கு உடம்பு சரியில்லை. அதெல்லாம் பார்த்த உடனே அந்த பையனுக்கு எதுவுமே புரியலை. இதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையா அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அரண்மனைக்கு வந்து மறுபடி அவன் அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறமா வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டு இனிமே நான் அரண்மனைக்கே போக மாட்டேன் அப்படின்னு எல்லா மக்கள் கூட சேர்ந்தும் வாழ ஆரம்பிச்சான். அவன் கிட்ட இப்போ எந்த காசோ பணமோ இல்லை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், அவனுக்கு எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்கல, பிச்சை எடுத்தான், ரோடில் சகதியிலெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதும் அவனுக்கு எந்த ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கல. வாழ்க்கையோட
எந்த ஒரு புரிதலையும் அவனுக்கு ஏற்படுத்தல. அதுக்கப்புறமா அவன் அப்படியே போய் ஒரு ஆத்துக்குள்ள இறங்கினான். அங்க நல்லா குளிச்சான். அதுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே போய் உக்காந்துட்டு எனக்கு எப்ப இந்த உலகத்தை பத்தின புரிதல் கிடைக்குதோ அப்பதான் நான் எந்திருப்பேன் அப்படின்னு அங்கேயே கண்ணை மூடி உக்காந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சான். அவர் தான் புத்தர். நம்ம வாழ்க்கை எல்லாமே கஷ்டங்களும் வலிகளும் நிறைஞ்சது. புத்தர் அவருக்கு எல்லா வசதியும் கிடைச்சப்பையும் அவருக்கு அது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கல. பணக்காரங்க பணக்காரங்களா இருக்கிறதாலயே சில கஷ்டங்களை சந்திக்கிறாங்க. ஏழைகள் ஏழைகளா இருக்கிறதால சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க. ஃபேமிலியே இல்லாதவங்க அதனால சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க. ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேமிலியாலேயே சில கஷ்டங்கள் ஏற்படுது. இதனால எல்லா கஷ்டங்களுமே சமம்னு நான் சொல்ல வரல. சில கஷ்டங்கள் நமக்கு ரொம்ப அதிகமான வலியை தரும். சில கஷ்டங்கள் நமக்கு கொஞ்சம் கம்மியான வலியை தரும். ஆனா வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததா தான் இருக்கும். இப்படி இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இது என் கிட்ட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இவங்க என் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது கரெக்டா ஒர்க் ஆகாது. ஏன்னா இயற்கையாவே நம்ம எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கிறத நினைச்சு திருப்தி அடைய மாட்டோம், மகிழ்ச்சி அடைய மாட்டோம். நம்ம எப்பயுமே நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சுதான் நம்ம கஷ்டப்படுவோம், வருத்தப்படுவோம். அப்புறமா டிசப்பாயின்மெண்ட் பேண்டா அப்படின்னு ஒரு சூப்பர் ஹீரோவை ஆத்தர் வச்சிருக்காரு. இந்த பேண்டாவோட சூப்பர் பவர் என்னன்னா அது மக்கள் காதுல போய் அவங்க கேட்க விரும்பாத சில கடினமான உண்மைகளை அவங்க காதுல சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கிறது நமக்கு வேணும்னா நல்லா ஃபீல் ஆகலாம், ஆனா அதனால உண்மையான அன்பையும் பாசத்தையும் நம்மளால வாங்க முடியாது. அதை வச்சு மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வேணும்னா நம்மளால ட்ரை பண்ண முடியும். செகண்ட் எக்ஸாம்பிள், ஆமா இந்த பிரச்சனையில தப்பு என் மேலதான் இருக்கு, இதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த மாதிரியான உண்மைகள். சோ இந்த மாதிரி கசப்பான உண்மைகளை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த உண்மைகளை நீங்க ஏத்துக்க ஆரம்பிங்க. ஆமா இது இப்படிதான் இருக்கு, இது தப்பு, இதை நான் மாத்திக்கணும். இப்படி உண்மைகளை நீங்க ஏத்துக்க ஆரம்பிக்கிறப்ப ஸ்டார்டிங்ல அது உங்க மனச அப்படியே கிழிச்சு உங்களை ஒரு இருட்டுக்குள்ள கொண்டு போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இருட்டை கடந்து நீங்க வெளியே வர்றப்ப உங்களோட ஃபியூச்சர் இன்னும் பிரைட்டா மாறி இருக்கும். அடுத்ததா பெயினை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பெயின், அதாவது நம்ம உடம்புல ஏற்படுற வலி. இது நம்ம மூளைக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது, ஒரு தகவலை அனுப்புது. நம்ம கூர்மையான பொருள்ல கையை வைக்கும் போது இந்த பொருள்ல உன் கையை வைக்காத, அது உனக்கு ஆபத்தானது அப்படின்னு ஒரு தகவலை நமக்கு சொல்லுது. இந்த வலி நமக்கு பிடிக்காட்டினாலும் இது ஒரு வகையில நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த வலி இருக்கிறதாலதான் இந்த கத்தி ரொம்ப ஆபத்தானது, இதை வச்சு நீ குத்துனேன்னா உன் உயிர் போயிரும் அப்படின்னு இந்த வலி நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கைய கொடுக்குது. சோ வலிகளை நம்ம விரும்பாட்டினாலும் அது நமக்கு ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அந்த வலிகள் நமக்கு தேவைப்படுது. பிசிக்கல் பெயின் மாதிரியே நமக்கு சைக்கலாஜிக்கல் பெயினும் ஏற்படும். அது ஏன் ஏற்படும்னா, ஏதோ ஒண்ணு நமக்கு தப்பா நடக்குது, நமக்கு பிடிக்காதது ஏதோ நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை அது நமக்கு தெரியப்படுத்தும். பிசிக்கல் பெயின் மாதிரியே சைக்கலாஜிக்கல் பெயினும் நமக்கு பிடிக்காட்டினாலும் அதுவும் ஒரு வகையில நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி எமோஷனலா சைக்கலாஜிக்கல் பெயினை நம்ம ஃபீல் பண்ணும்போது மென்டலி அதை நம்ம ஸ்ட்ராங்கா மாத்தோம். யாராச்சும் நம்மளை ரிஜெக்ட் பண்றப்பயோ எதுலையாச்சும் நம்ம தோத்து போறப்பயோ அது நமக்கு ஒரு வலியை கொடுக்கும். ஆனா அந்த வலி நமக்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த வலி நமக்கு பல பாடங்களை சொல்லி கொடுக்கும். அந்த தவறுகளை நம்ம மறுபடி ஃபியூச்சர்ல பண்ணாம இருக்க அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா, ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் சால்விங் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகள் வர்றது எப்பயுமே நிக்க போறது கிடையாது. ஒரு பிரச்சனை முடிஞ்சனையும் நமக்கு இன்னொரு பிரச்சனை வரும், இல்லாட்டினா அந்த பிரச்சனையே வேற மாதிரி டிஃப்ரெண்டா நமக்கு வரும். ஹாப்பினஸ் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம தீர்க்கும் போது நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம அதுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்ப நம்ம இந்த பிரச்சனைய தீர்க்கிறது ஃபியூச்சர்ல இதே மாதிரி வரப்போற அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சில பிரச்சனைகள் சிறுசா இருக்கும், சில பிரச்சனைகள் பெருசா இருக்கும். அது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியது அந்த பிரச்சனைய தீர்க்கிறது, அவ்வளவுதான். இது சிம்பிள் தான். ஆனா சில பேரு ரெண்டு காரணங்களுக்காக இதை ஃபாலோ பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீசன், டெனையல். சில பேரு அவங்களோட பிரச்சனைய கண்டுக்காம விட்டுருவாங்க. அவங்க ரியாலிட்டியில இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்க. அதனால அந்த பிரச்சனைய விட்டுட்டு வேற எதுலையாச்சும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்றப்ப ஷார்ட் டேர்ம்ல, அதாவது அந்த நேரத்துல
அவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகலாம். ஆனா ஃபியூச்சர்ல அது நமக்கு நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும். ரெண்டாவது காரணம் விக்டம் மென்டாலிட்டி. சில பேர் இந்த பிரச்சனையை என்னால தீர்க்கவே முடியாது, என் கையில எதுவுமே இல்ல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னை சுத்தி உள்ளவங்க தான் இதுக்கு காரணம், அது இப்படி ஆச்சு இது இப்படி ஆச்சுன்னு அவங்கள சுத்தி உள்ள எல்லாத்து மேலையும் பழிய போடுவாங்க. அவங்க பொறுப்பை ஏத்துக்க மாட்டாங்க. இதுவும் ஷார்ட் டேர்ம்ல வேணா அவங்களுக்கு நல்லா தெரியலாம், ஆனால் லாங் டேர்ம்ல அவங்களோட கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்களுக்கு இதே மாதிரி மன ரீதியா சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்ததா எமோஷன்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட். நமக்குள்ள ஏற்படுற உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஒரு ஃபீட்பேக் மாதிரி. எப்படி ஒரு சூடான சட்டியில நம்ம விரலை வைக்கும்போது அது நமக்கு சுட்டு இனிமே நம்ம கைய அதுல வைக்கக்கூடாதுன்னு நமக்கு தோணுதோ, அதே மாதிரிதான் எமோஷன்ஸும் ஒரு விஷயம் நமக்கு நல்லதா தெரியுதா கெட்டதா தெரியுதா அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஏன் ஏற்படுதுன்னா, ஏதோ ஒன்று தப்பா நடக்குது, அதனால நம்ம அதை சரி செய்ய ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுது. பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஏன் ஏற்படுது, நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதனால நமக்கு பாசிட்டிவ் எமோஷன் கிரியேட் ஆகுது. ஆனா இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கொஞ்ச நேரத்திலேயே நம்மளை விட்டு போயிரும், ஏன்னா அதுக்கப்புறமா புதுசா ஒரு பிரச்சனை நமக்கு உருவாயிரும். இப்ப நம்ம எதை நினைச்சு சந்தோஷமா இருக்கோமோ ஃபியூச்சர்ல இதே சந்தோஷத்தை அது நமக்கு கொடுக்காம போகலாம். ஏன்னா இயற்கையாவே நம்ம மனசு இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகமா வேணும் அதிகமா வேணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இத சைக்கலாஜிஸ்ட் ஹெடோனிக் ட்ரெட்மில் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்களில் நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த சில விஷயங்களே நமக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்ட்னர் கூட சண்டை வரலாம், நம்ம ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறமா அந்த வீடு ரிப்பேருக்காக நம்ம நிறைய செலவு பண்ணலாம், நம்ம ஒரு வேலைக்கு ரொம்பவும் ஆசைப்பட்டு அதை விரும்பி போயிருப்போம், ஆனால் அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த வேலை நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ எது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சோ அதுவே நமக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துருக்கு. இந்த மாத்திரையை நம்ம முழுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதாவது அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழலாம், எல்லாமே நமக்கு பிடிச்சதாக தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு இடமே கிடையாது. இந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்க போகுது. சூஸ் யுவர் ஸ்ட்ரகிள். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். What pain do you want in your life? What are you willing to struggle for? இந்த வாழ்க்கையில் எந்த வழியை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் போராட தயாராக இருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா எதுவுமே ஈஸியாக இருக்க போகிறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு, நிறையா பேர் நிறையா பணம் சம்பாதிக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நிறையா பேர் அவங்களோட உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் அவங்க ஜிம்முக்கு ரெகுலராக போய் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, அவங்க டயட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்காக கஷ்டப்படணும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு உங்களுக்கு வர்ற கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நீங்கள் மலையை ஏறி மேலே போகிறப்ப அது எப்பயுமே முடிய போகிறதே கிடையாது. நீங்கள் மேலே ஏறி போய்கிட்டே தான் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு இடம் வரும், அந்த இடத்துல நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், அதுக்கப்புறமா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்ல வர பாயிண்ட்டையே நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கல. நீங்கள் மலையை ஏறி மேலே போகிறது தான் உங்கள் ஹாப்பினஸ்ஸே. அந்த மாதிரி நீங்கள் மலையை ஏறி மேலே போகிறது தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். தேர்டு சாப்டர், யூ ஆர் நாட் ஸ்பெஷல். ஆத்தருக்கு முன்னாடி ஜிம்மின்னு ஒரு பையனை தெரியும். அவன்கிட்ட போய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டோன்னா அவன் வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சிருவான். நான் புதுசாக இப்போ ஒரு ஆப் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு இன்வெஸ்டர் தேடிட்டுருக்கேன், நான் புதுசாக நிறையா பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கேன், அந்த பிஸ்னஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி நிறையா கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு அவன் எப்பயுமே பாசிட்டிவாகவே பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, ஜிம்மி சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவன் நிறையா நேரங்களில் பாருக்கு போய் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பான், அவங்க ஃபேமிலி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எடுத்து தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் பெருசாக எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான், சும்மா பேருக்குன்னு அப்பப்போ சின்ன சின்ன வேலையை மட்டும் செய்வான். ஆனால் பேசுறது மட்டும் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சும்மா பாசிட்டிவாக பேசிகிட்டு இருப்பான். யாராச்சும் இதை அவன்கிட்ட போய் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இவனை புரிஞ்சிக்க முடியலை, அவங்களுக்கு இவன் மேலே பொறாமன்னு அவங்கள கண்டுக்காமல் போயிடுவான். அவனை பற்றி சரியாக தெரியாதவங்களுக்கு அவன் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது அவங்களும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க.
ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. ஜிம்மி இப்படி இருக்கிறத என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினைப்பான், ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துக்க மாட்டான். அவன் பணக்காரன் ஆகணும்னு நினைப்பான், ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அவன் வேலை செய்ய மாட்டான். என் கிட்ட எந்த ஒரு குறையும் இல்ல, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு நினைப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்னென்ன குறை இருக்கு, நம்ம என்னென்ன தப்பு பண்றோம்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால அதை சரி செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற குறைகளையும் தவறுகளையும் நம்ம ஏத்துக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம மனசுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். உண்மையான செல்ஃப் ஒர்த், அதாவது சுய மதிப்பீடுன்றது நமக்கு கிடைக்கிற பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோங்கிறத விட, நமக்கு கிடைக்கிற நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஆமாம், சில நேரங்களில் நான் என்னோடய பணத்தை தேவையில்லாமல் நிறையா செலவு பண்ணுறேன், நான் என்னோடய சக்ஸஸை நினச்சி சில சமயம் ஓவராக பீத்திக்கிறேன், இந்த மாதிரி என்கிட்ட சில குறைகளும் தவறுகளும் இருக்குது அப்படின்னு அதை நம்ம ஏற்றுக்க ஆரம்பிக்கணும். அதை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நம்ம சரி செய்யணும்னு அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கணும். சில பேர் என்கிட்ட எந்த ஒரு திறமையுமே இல்லை, நான் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, என்ன தவிர மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, அதனால் இந்த விதத்தில் நான் ஸ்பெஷல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மை என்னென்னா, இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை இந்த உலகத்தில் ஏற்கனவே யாராச்சும் ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை யாராச்சும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதை நான் சொல்கிறதால அந்த பிரச்சனை மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு வழியும் ஏற்பட போகிறது இல்லைன்னு நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் ஸ்பெஷல் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக டைரனி ஆஃப் எக்ஸப்ஷனலிசம். நம்மளில் நிறையா பேர் நம்ம செய்கிற நிறையா விஷயங்களில் நம்ம ஆவரேஜாக தான் இருப்போம், சராசரியாக தான் இருப்போம். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணால் ரொம்பவும் நல்லா பண்ணலாம், ஆனால் அதுக்கே நமக்கு நிறையா டைம் தேவைப்படும், நிறையா எனர்ஜி தேவைப்படும். சில பேரால் ஒரு சில விஷயங்களை ரொம்பவும் நல்லா செய்ய முடியும், ஆனால் மோஸ்ட்லி நிறையா பேர் நிறையா விஷயங்களில் ஆவரேஜாக தான் இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு, ஜிம்மில் போய் நல்லா உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கிற ஒருத்தவர் புக்கிலேருந்து கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமல் போகலாம். புக்கிலேருந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறவர் ஜிம்மில் போய் அவர் உடம்பை நல்லா வச்சிருக்காமல் போகலாம். ஸோ எல்லாருமே எல்லாத்துலேயும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்க முடியாது. ஸோ இப்படி நம்மளில் நிறையா பேர் இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் ஆவரேஜாக இருந்தாலும், நம்ம பார்க்குற டிவியாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்பையும் சிறந்த விஷயங்களை தான் காட்டுறாங்க. இவர் புதுசாக ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிட்டாரு, இவர் தான் உலகத்திலேயே இதில் பெஸ்ட்டு, இவர்கிட்ட தான் நிறையா பணம் இருக்குது அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்களாக காமிச்சிட்ருப்பாங்க, இல்லாட்டின்னா ரொம்பவும் மோசமான விஷயங்களாக காமிச்சிட்ருப்பாங்க. ஆனால் நம்மளில் நிறையா பேர் ஆவரேஜாக தான் இருப்போம், சராசரியாக தான் இருப்போம். ஆனால் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, அதுதான் அவங்களுக்கு நிறையா பணத்தை கொடுக்குது, அப்போ தான் மக்கள் அதை நிறையா பார்க்குறாங்க. இந்த மாதிரி பெஸ்ட்டான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்குறப்ப நம்மக்கிட்டலாம் அதெல்லாம் இல்லையே, நம்மளால் அப்படி பண்ண முடியலையே அப்படின்னா நம்மளா வேஸ்ட்டா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் கம்மியாக ஆரம்பிச்சிரும், நமக்குள்ள இன்செக்யூரிட்டி செல்ஃப் டவுட்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஒரு தப்பை நம்ம பண்ணாமல் நம்மளை பாதுகாத்துக்கணும். அப்போ நான் ஸ்பெஷலாகவோ பெஸ்ட்டாகவோ இல்லாமல் போயிட்டா அப்புறம் என்ன தான் அர்த்தம்? இப்போ நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன ஏற்றுக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாராலையும் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செலிபிரிட்டிஸ் சொல்கிறாங்க, பிஸ்னஸ் பீப்புள் சொல்கிறாங்க, பொலிட்டீஷியன் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நல்லா கவனிச்சோன்னா இதுலேயே ஒரு தப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாருமே எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருந்தால் அப்படின்னா எக்ஸ்ட்ராஆர்டினரின்னா அதுக்கு அர்த்தம் தான் என்ன? ஆவரேஜாக இருக்கிறது இப்போ ஒரு மோசமான நிலைமையாக மாறிடுச்சு. சில பேர் நம்மளால் பெஸ்ட்டாக காட்டினாலும் பரவாயில்ல, நம்ம ஒஸ்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம், நெகட்டிவாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கூட ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி பண்ணுறப்பையாச்சு மக்கள் கவனம் அவங்க மேலே திரும்பும், அவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஸ்பெஷலாக தெரிவாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆவரேஜான வாழ்க்கையை எல்லாரும் ஏற்றுக்க பயப்படுறாங்க. ஏன்னா இதை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நம்மளால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது, நம்மளால் இம்ப்ரூவ் ஆக முடியாது, நம்மளோட வாழ்க்கை அந்தளவு முக்கியம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பெருசாக பண்ணணும், எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணணும், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே உங்களை பார்க்கணும், அப்போ தான் உங்கள் வாழ்க்கை முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பெருசாக அச்சீவ் பண்ணாத எந்த ஒரு மக்களும், அதாவது இந்த உலகத்தில் ரொம்பையும் அதிகமாக இருக்கிற ஆவரேஜான எந்த ஒரு மக்களும் அந்தளவு ஒர்த் இல்லை,
அவங்களோட லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஆவரேஜ் பீப்புளில் தான் நீங்களும் ஒருத்தவராக இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம மாற்றணும். பெருசாக சாதித்த நிறையா பேர் அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ரியாலிட்டியை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஆவரேஜாக இருக்காங்கன்னா, ஆமாம் நான் இப்போ ஆவரேஜாக இருக்கேன், இதை விட என்னோட லைஃப்பை இன்னும் நான் பெட்டராக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. கான்ஸ்டண்டாக அதுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் உள்ள ஒரு நிதர்சனமான உண்மையை நம்ம ஏற்றுக்கணும். எல்லாராலேயும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்க முடியாது. அப்படி எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக இருந்தால் அது எக்ஸ்ட்ரானரியாகவே இருக்காது, அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. இந்த ஒரு உண்மையை நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். இதை நம்ம ஏற்றுக்கிட்டாலே நம்மக்கிட்ட உள்ள ஒரு பெரிய பாரம் நம்மளை விட்டு இறங்கும். அதுக்கப்புறமா நம்மளால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். நம்ம தேவையில்லாமல் டென்ஷன் ஆக மாட்டோம், ஃபீல் பண்ண மாட்டோம். நம்மளோட லைஃப்பை இன்னும் பெட்டராக ஹாப்பியாக நம்மளால் மாற்றிக்க ஒர்க் பண்ண முடியும். 4வது சாப்டர், வேல்யூ ஆஃப் சஃபரிங். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுசுக்கின்னு ஒருத்தவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு அட்வென்ச்சர்னு ரொம்ப பிடிக்கும். அவர் காட்டுக்குள்ளே தனியாக போய் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அந்த காட்டுக்குள்ளே அவர் பல கஷ்டங்களை சந்தித்தார். அந்த காடு முழுக்க நிறையா முட்களும் புதர்களுமாக இருந்துச்சு. அந்த காட்டில் நிறையா ஆபத்தான மிருகங்கள் இருந்துச்சு. அவர் டெய்லி சகதியில் படுத்து தூங்கிட்டு இருந்தார். அவருக்கு சாப்பாடும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. நார்மலாக நம்ம இதை யோசித்து பார்த்தோன்னா, நம்ம யாருமே சகதியில் படுத்து தூங்கணும், சாப்பாடு நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஆனால் சுசுக்கி இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே விரும்பி ஏற்றுக்கிட்டாரு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால் நான் கஷ்டப்படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறத விட, எந்த ஒரு விஷயத்துக்காக நான் கஷ்டப்பட ஆசைப்படுறேன் அப்படின்னு யோசிங்க. சுசுக்கியை பொறுத்தவரை அவர் அட்வென்ச்சருக்காக காட்டுக்குள்ளே போய் தனியாக கஷ்டப்படுறத அவர் விரும்பி ஏற்றுக்கிட்டார். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு யோசிங்க. அடுத்ததாக செல்ஃப் அவேர்னஸை பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃப் அவேர்னஸ்னா நம்மளை பற்றி நாமளே எந்த அளவு நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு பாருங்கள். எப்பெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கேன், எப்பெல்லாம் நான் சோகமாக இருக்கேன், எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு நம்பிக்கையை கொடுக்குது, இந்த கேள்விகளெல்லாம் உங்ககிட்ட நீங்கள் கேட்கும்போது உங்களை பற்றி ஓரளவு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். நிறையா பேர் இந்த ஃபஸ்ட்டு லெவல்லையே நின்றுறாங்க. நம்ம இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். இப்போ உங்ககிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஒய், ஏன், ஏன் இந்த விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ஏன் இந்த விஷயம் எனக்கு சோகத்தை கொடுக்குது, ஏன் இந்த விஷயம் என்ன கோபப்படுத்துது, ஏன் இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு ஏற்படுது, அதற்கான காரணம் என்ன. இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இந்த கேள்விகளை நமக்கு நாமளே கேட்கும்போது நம்மளை பற்றின அதிகமான புரிதல் நமக்கு ஏற்படும். நம்மளை பற்றி நம்மளால் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். முஸ்டைன்னு ஒருத்தவர் மெட்டாலிக்காங்கிற ஒரு பேண்டில் கிட்டாரிஸ்டாக இருந்தார். ஒரு நாள் அவரை அந்த பேண்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. முஸ்டைன் என்னடா நம்மளை இப்படி வெளியே அனுப்பிட்டாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறமா நான் இவங்களோட ஒரு பெரிய பேண்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பேண்ட் கிரியேட் பண்ணார். அதில் நிறையா பேரை புதுசாக சேர்த்தாரு. 2 வருஷம் கழித்து அவங்க ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆல்பம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக 25 மில்லியன் காப்பி அந்த ஆல்பம் வித்துச்சு. அவருக்கு நிறையா பேரும் புகழும் கிடச்சிச்சு. ஹெவி மெட்டல் மியூசிக்கில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தையே அவர் பதிச்சார். இந்த பக்கம் அவரை துரத்துன மெட்டாலிக்கா பேண்ட் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆல்பம் கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக 180 மில்லியன் காப்பி வித்துச்சு. முஸ்டைன் ஒரு இன்டர்வியூவில் அவர் மனசில் உள்ளதை ஓப்பனாக சொல்லியிருந்தார். என்னதான் அவர் இவ்வளவு பேரும் புகழும் சம்பாதிச்சிருந்தாலும், மியூசிக்கில் அவருக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிருந்தாலும், அவருக்கு நிறையா ஃபேன்ஸ் இருந்தாலும், அவரை துரத்தின மெட்டாலிக்கா பேண்ட் அவரை விட அதிகமான ஆல்பமை உலகம் ஃபுல்லாக விற்றுருந்தாங்க. அவங்கள விட இவரால் அதிகமாக விற்க முடியலைங்கிற ஒரே காரணத்தினால முஸ்டைன் தன்னைத்தானே ஒரு ஃபெயிலியராக நினச்சிக்கிட்டாரு. அவர் வாழ்க்கையில் தோற்று போனதாக ஃபீல் பண்ணார். இன்னொரு கதையில் பீட்டே பெஸ்ட்னு ஒருத்தவர் பீட்டல்ஸ்னு ஒரு பேண்டில் இருந்தார். அந்த பேண்டில் இவர் ரொம்ப நல்லா மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தார். ஆனால் அந்த பேண்டில் இவர் கூட உள்ளவங்களுக்கு இவரை பிடிக்கலை. அதனால் அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி அவரை அவங்க பேண்டை விட்டு வெளியே துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வெளியே போன 6 மாதத்துக்கு அப்புறமா பீட்டல்ஸ் பேண்ட் ஒரு மிகப்பெரிய பேண்டாக மாறிச்சு. உலகம் ஃபுல்லாக அது ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் பீட்டே பெஸ்ட்டுக்கு வேற பெரிய சான்ஸ் எதுவுமே கிடைக்கல.
அவர் கிரியேட் பண்ண சில ஆல்பம்ஸும் ஃபெயிலாக போச்சு. அவருக்கு அடுத்து என்ன பண்ணனே தெரியல. அவர் போதைக்கு அடிமை ஆயிட்டாரு. தற்கொலை பண்ண கூட முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறமா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியே வந்து ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாரு. கொஞ்ச வருஷம் கழிச்சு பீட்டே பெஸ்ட ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த இன்டர்வியூல பீட்டே பெஸ்ட் என்ன சொன்னாருன்னா, நான் பீட்டில்ஸ் பேண்ட்ல இருந்ததை விட இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அந்த பேண்டை விட்டு வெளியே வந்ததுனாலதான் என்னோட ஒய்ஃபை என்னால மீட் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களும் நானும் பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப எங்களுக்கு அழகான குழந்தைகள் இருக்காங்க. நாங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பப்ப சில பேண்ட்ஸுக்காக நான் ட்ரம்ஸ் கூட வாசிச்சிட்டு இருக்கேன். சோ முன்னாடி இருந்ததை விட நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி பார்த்த கதையில முஸ்டெயினுக்கு எவ்வளவுதான் பேரும் புகழும் பணமும் நிறைய கிடைச்சிருந்தாலும் மெட்டாலிக்கா பேண்டை விட அதிகமா வர முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டதா அவரு நினைச்சாரு. ஆனா இந்த பக்கம் பீட்டே பெஸ்ட் கிட்ட பெருசா எந்த ஒரு பணமோ பேரோ புகழோ இல்ல. ஆனாலும் அவரோட வாழ்க்கைய அவரு ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பொறுத்தவரை அவர் வாழ்க்கையில சக்சஸா தான் இருக்காரு. இந்த ரெண்டு கதைகள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ரெண்டு பேருமே சக்சஸ டிஃபரெண்டா பாக்குறாங்க. இவரை பொறுத்தவரை இதெல்லாம் இருந்தாதான் சக்சஸ், இவரை பொறுத்தவரை இதெல்லாம் இருந்தாதான் சக்சஸ்ன்னு பாக்குறாங்க. இதை நம்ம வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களோட வேல்யூஸ் என்ன? நீங்க எதை சக்சஸ்ன்னு நினைக்கிறீங்க? முஸ்டெயின் மாதிரி உங்களோட வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் முஸ்டெயின் மாதிரி உங்ககிட்ட நிறைய இருந்தாலும் நீங்க தோத்து போனதா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா பீட்டே பெஸ்ட் மாதிரி உங்களோட வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஹாப்பினஸ் உங்களுக்குள்ள இருந்து வரும். வாழ்க்கையை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. வாழ்க்கையில முக்கியமானது எதுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்ததா மெட்டீரியல் திங்ஸை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேரு அவங்களோட செல்ஃப் ஒர்த்தை, அதாவது அவங்களோட சுய மதிப்பை, பணத்து மேலையும் விலை மதிப்பான நிறைய பொருட்கள் மேலையும் வச்சிருக்காங்க. அதாவது எந்த அளவு அவங்க அதிகமான பணம் வச்சிருக்காங்களோ, எந்த அளவு அதிகமா விலை மதிப்பான பொருட்கள் வச்சிருக்காங்களோ, அந்த அளவு அவங்க சக்சஸ் ஆனதா அவங்க நினைக்கிறாங்க. இது நமக்கு நாமளே செய்யக்கூடிய ஒரு மோசமான செயலா இருக்கும். இத பத்தி என்னோட பழைய வீடியோல நான் பேசியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய பணமும் நிறைய பொருட்களும் வச்சிருந்தாதான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க, அதுதான் உண்மையான சக்சஸ் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, ஒருவேளை அந்த பொருட்களும் அந்த பணமும் நம்மளை விட்டு போயிருச்சுன்னா நாம ஒரு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நம்ம வேஸ்ட்டு, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா நம்ம நம்பிக்கை ஃபுல்லாமே அந்த பணத்து மேலையும் அந்த பொருட்கள் மேலையும் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு எண்ணத்தை நம்மளை விட்டு முத தூக்கி எறியணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது திங்கிங் ஆல்வேஸ் ரைட் அண்டு பாசிட்டிவ். நிறைய பேர் நான் சொல்றது செய்யறது எல்லாமே எப்பயுமே சரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம நினைக்கிறப்ப சில நேரங்களில் நம்ம தப்பு பண்ணும்போது அது நமக்கு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் தப்பு பண்றோம் தெரிஞ்சாதான் அந்த தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளால திருத்திக்க முடியும், நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சில பேர் நான் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. அந்த நேரத்தில் வேற எதுலையாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் வரப்போகிறது கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நிறையா நெகட்டிவான விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் அந்த மாதிரியான நெகட்டிவான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை நம்மளால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். அஞ்சாவது சாப்டர், யூ ஆர் ஆல்வேஸ் சூசிங். இப்ப நான் சொல்றத கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தலையில ஒரு தவறு துப்பாக்கியை வச்சுட்டு 26 கிலோமீட்டர் நீ 5 மணி நேரத்துக்குள்ள இப்ப ஓடணும், இல்லாட்டினா இவங்க தலையில நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிச்சுவேஷன்ல 26 கிலோமீட்டர் மேரத்தான்ல ஓடுறதுக்காக நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ஓடுறத பாக்குறதுக்காக அந்த ஸ்டேடியம்க்கு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே நீங்க தான் ஓட போறீங்க. அதே 26 கிலோமீட்டர் தான் ஓட போறீங்க. ரெண்டு சிச்சுவேஷன்லயும் உங்க கால்ல ஒரே விதமான வலி தான் ஏற்பட போகுது. ஆனா ரெண்டாவது சிச்சுவேஷன்ல நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அதுக்கு தயாராகி ஓடும்போது உங்க வாழ்க்கையிலேயே அது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான நிகழ்வா அமையுது. ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல உங்க விருப்பம் இல்லாம மத்தவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஓட வைக்கிறப்ப அது ஒரு வலி மிகுந்த ஒரு பயங்கரமான அனுபவமா உங்களுக்கு மாறுது. சோ ஒரு சவாலை நீங்களா விரும்பி அதை சூஸ் பண்ணி எதிர்கொள்றப்ப அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்கும். ஆனா அதையே நீங்க உங்க விருப்பம் இல்லாம வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி செய்யறப்ப அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியமா மாறி இருக்கும். அது உங்களுக்கு நிறைய வலியை கொடுக்கும். ஜேம்ஸ்னு ஒரு பையன் இருந்தான்.
அவன் பிறக்கும் போதே அவனுக்கு முதுகுல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அவனால ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியாது. அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும்போது அவன் கூட பிறந்த எல்லாருமே ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஜேம்ஸ் பெருசா எதுவும் படிப்புல பண்ணல. அவனோட அப்பா அவனை ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விட்டாரு. அந்த மெடிக்கல் காலேஜ் சுத்தமா ஜேம்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நாள்லயே அந்த காலேஜை விட்டு அவன் நின்னுட்டான். அவங்க அப்பா சொன்னதை கேட்காம காட்டுல தனியா இருக்கிற ஒரு மியூசியம்ல நான் ஒரு மாசம் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டான். அந்த மியூசியமை தவிர அந்த காட்டுக்குள்ள பக்கத்துல வேற எந்த ஒரு இடமுமே கிடையாது. அவன் அந்த மியூசியம்ல இருக்கும்போது அவன் உடம்புல அவனுக்கு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் கூட இருந்த எல்லாருமே அந்த மியூசியமை விட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா ஜோசப் மட்டும் அங்கேயே மாட்டிக்கிட்டான். அவனுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிச்சிச்சு. அவனால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு அவன் வீடு வந்து சேர்ந்தான். அவங்க அப்பா ரொம்பவும் கோபமா அவனை வீட்டுக்குள்ள விட்டாரு. அதுக்கப்புறமா அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு. ஒரு நாள் அவன் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு முடிவெடுத்தான். இனிமே என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்ன நடந்தாலும் சரி அதுக்கு நான் தான் காரணம். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு 100% அவன் வாழ்க்கையோட பொறுப்பை அவன் ஏத்துக்கிட்டான். சில காலங்களுக்கு அப்புறமா ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜின்னு அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அவனோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நிறைய பேர் பாராட்டுனாங்க. நிறைய பேரும் புகழும் அவன் அடைஞ்சான். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. சில நேரங்கள்ல நம்ம கண்ட்ரோலை மீறி நம்மளை சுத்தி உள்ள காரணங்களால நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். ஆனா அதை எப்படி நம்ம பாக்குறோம், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்குங்கிறத எந்த ஒரு மோசமான சூழ்நிலை வரும்போதும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம கையில தான் எல்லாம் இருக்கு, நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம பொறுப்பேத்துக்கிட்டாதான் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைய நம்மளால தீர்க்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஆனா சில பேர் அவங்க வாழ்க்கைக்கு பொறுப்பே ஏத்துக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்ல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான், அது இப்படி ஆச்சு இது இப்படி ஆச்சுன்னு ஏதாச்சும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது சில நேரங்கள்ல உண்மையா கூட இருக்கலாம். ஆனா இப்படி நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால என்னதான் பிரயோஜனம், என்னதான் ஆக போகுது, ஒண்ணுமே மாறப்போறது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையோட பொறுப்பை நம்ம கையில எடுத்துக்கணும். எஸ் எனக்கு இப்ப இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்றப்பதான் நம்மளால அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும். சில நேரங்கள்ல நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்போம், அதுக்கு நம்ம தான் பொறுப்பேத்துக்கணும். சில நேரங்கள்ல நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம், ஆனா அதுக்கும் நம்ம தான் பொறுப்பேத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க காலையில எழுந்திரிச்சு உங்க வீட்டை திறக்கிறீங்க. உங்க வீட்டு முன்னாடி ஒரு குழந்தை படுத்து கிடக்கு. இப்ப அந்த குழந்தை உங்க வீட்டு முன்னாடி படுத்து கிடக்கிறதுக்கு நீங்க காரணம் கிடையாது, நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த குழந்தைய உங்க வீட்டு வாசல்லே விட்டு போயிட போறீங்களா? இல்லாட்டினா அந்த குழந்தைய எடுத்து கொஞ்ச நாள் நீங்க வளர்க்க போறீங்களா? இல்லாட்டினா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த குழந்தைய நீங்க விட போறீங்களா? என்ன பண்ண போறீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்றீங்க. இந்த வீடியோவை பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க தான் டிசைட் பண்றீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையாங்கிறதையும் நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணமா இருக்கீங்க. அப்படி நீங்க காரணமா இல்லாட்டினாலும் அதை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் பிறக்கும் போதே அவங்க உடம்புல சில குறைபாடுகளோட பிறப்பாங்க. சில பேர் சின்ன வயசுல ரொம்பயும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்கள பிரிஞ்சு போயிருப்பாங்க, இல்லாட்டினா அவங்க இறந்து கூட போயிருப்பாங்க. சில பேர் பண ரீதியா நிறைய பிரச்சனைய சந்திச்சிருப்பாங்க. சில பேர் மன ரீதியா நிறைய பிரச்சனைய சந்திச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உள்ள எல்லாரையுமே நம்ம ஒரு ரூம்ல வச்சு அடைச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே அந்த ரூம்ல இருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு கஷ்டம் வரும், ஏதோ ஒரு காயங்கள் ஏற்படும். ஆமா, சில பேருக்கு ஏற்படுற காயங்கள் ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்பயும் வேதனையை தரும். சில பேருக்கு ஏற்படுற காயங்கள் அந்த அளவு பெருசா இருக்காது. ஆனா நமக்கு ஏற்பட்ட இந்த காயங்களை நினைச்சோ பிரச்சனைய நினைச்சோ நம்ம வருத்தப்படுறதுனாலயோ கவலைப்படுறதுனாலயோ எதுவுமே மாறப்போறது கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், வேற நம்ம என்ன பண்ணலாம்னு நம்ம வாழ்க்கையோட பொறுப்பை நம்ம ஏத்து வாழ ஆரம்பிக்கணும். இது சொல்றதுக்கு சிம்பிளா தான் இருக்கும், ஆனா ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. முடிஞ்ச அளவு இதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். 6வது சாப்டர், யூ ஆர் ராங் அபவுட் எவ்ரி திங். நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க சின்ன வயசுல ஏதாச்சும் ஒண்ணு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா நீங்க வளர்ந்த பிறகு நீங்க நினைச்சது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இது சின்ன வயசுலன்னு மட்டும் இல்லை, எப்பயுமே இந்த மாதிரி நம்ம நிறைய தடவை நம்ம வாழ்க்கையில ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் தான் பூமியை சுத்தி வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பூமி தான் சூரியனை சுத்தி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்ப நம்ம ரைட்டு நினைக்கிறது ஃபியூச்சர்ல தப்பா மாறலாம். அதனால நான் சொல்றது செய்யறது எல்லாமே எப்பயுமே கரெக்டா தான் இருக்கும், சரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமா, சில நேரங்கள்ல நான் செய்யறது தப்பா போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சாதான் நம்ம தப்பு பண்றப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்த தடவை அந்த தப்பு வராம இருக்க நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். நாலு பேரை நாலு ரூம்ல தனித்தனியா அடைச்சி வச்சுட்டாங்க. அந்த ஒவ்வொரு ரூம்லயும் நாலு பட்டனை வச்சுட்டாங்க. அந்த நாலு பேர்கிட்டயும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த ரூம்குள்ள இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நீங்க சரியான செயல் பண்ணும்போது இந்த ரூம்குள்ள லைட் எரியும். ஒவ்வொரு லைட் எரியறப்பையும் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட், யார் நிறைய பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருமே அந்த பட்டனை மாறி மாறி அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வரிசையில் இந்த பட்டனை அமுக்குனா ஒர்க் ஆகுதா, இந்த பட்டனை இப்படி மாற்றி மாற்றி அமுக்குனா லைட் எரியுதா, அப்படி இப்படின்னு நிறையா பேர் நிறையா விதமாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமில் லைட் எரிஞ்சிச்சு. உடனே நம்ம கரெக்டான வரிசையில் பட்டனை அமுக்கிட்டோம்னு சொல்லி மறுபடியும் அதே மாதிரி பட்டன் அமுக்கி பார்த்தாங்க. சவத்தில் சாஞ்சு கூட மறுபடி பட்டன் அமுக்கி பார்த்தாங்க ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பட்டன் அமுக்கி ட்ரை பண்ணி பார்க்குறப்ப எல்லாருமே ஒரு பேட்டனை கண்டுபிடிச்சாங்க. இந்த வரிசையில் இந்த பட்டனை நம்ம இப்படி அமுக்கணுன்னா லைட் எரியுது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு பேட்டனே கிடையாது. உள்ள லைட் எரிஞ்சது வந்து சும்மா இவங்களா அப்பப்போ கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எந்த ஒரு பேட்டனுமே கிடையாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம மூளை ஒரு விஷயத்த ரெண்டு மூணு தடவை பண்ணுறப்ப அதே ரிசல்ட் கிடைக்கிறப்ப அது உண்மைன்னு நம்பிடுது. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ரெண்டு மூணு தடவை ஒரே மாதிரி பட்டன் அமுக்கிறப்ப அந்த லைட் எரிஞ்ச உடனே இப்படி இந்த பட்டனை அமுக்குனாதான் லைட் எரியுது அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. லைட்டை வந்து சும்மா தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பிரெயின் எப்பயுமே பர்ஃபெக்டாக வேலை செய்யாது. சில நேரங்களில் நம்ம பார்க்குறதும் கேட்குறதும் கூட முழுசாக உண்மையாக இருக்காது. நம்ம வேறு ஆங்கிளில் பார்த்துருப்போம். சில சமயம் நம்ம கேட்டதை பாதியிலேருந்து கேட்டிருப்போம், இல்லாட்டினா சரியாக கேட்டிருக்க மாட்டோம். நீங்கள் சின்ன வயசில் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்களா? நம்ம நிறையா பேர் வரிசையாக சுற்றி உக்காந்துக்கிடுவோம். ஒருத்தவங்க காதில் நம்ம சில குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்லுவோம். அதை மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க காதில் சொல்லிக்கிட்டே வருவாங்க. லாஸ்ட்டாக சொல்கிறவங்க அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பார்க்குறதும் கேட்குறதும் கூட சில நேரங்களில் தப்பாக போய் முடியலாம். சில நேரங்களில் நம்ம மைண்டில் நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம், இது இப்படி தான் இருக்கும், இதுதான் கரெக்டு அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு, நம்ம யாரையாச்சும் ஒருத்தவங்களை இவங்க கெட்டவங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா அவங்க பண்ணுற எல்லாமே நமக்கு கெட்டதாக தான் தெரியும். யாராச்சும் ஒருத்தவங்களை நம்ம நல்லவங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா மோஸ்ட்லி அவங்க பண்ணுற எல்லாமே நமக்கு நல்லதாக தான் தெரியும். இப்போ இந்த சாப்டரில் நம்ம பார்த்த எல்லாத்தையும் எதுக்காக இந்த புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம கரெக்டுன்னு நினைக்கிறது தப்பாக போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. எப்பயுமே நம்மளால் சரியாக இருக்க முடியாது. நம்ம சில நேரங்களில் தப்பு பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு அதை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இதை தனியாக ஒரு சாப்டராக கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் நம்ம தெரியாமல் தப்பு பண்ணுறப்பையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிறப்பையோ அந்த நேரத்தில் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினப்பாங்கன்னு நம்ம பெருசாக கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது, நம்ம தோற்று போக சான்ஸ் இருக்குன்னு முன்னாடியே நம்ம மைண்டில் அதை ஏற்றுக்கிட்டோம். ஏழாவது சாப்டர், ஃபெயிலியர் இஸ் த வே. நம்மளில் நிறையா பேர் ஃபெயிலியரையும் சக்ஸஸையும் தப்பாக புரிஞ்சிருக்கோம். எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும்னா, அதில் முன்னேறணும்னா, அதில் நிறையா தடவை நம்ம ஃபெயிலாகிருக்கணும், தோற்று போயிருக்கணும். ஒரு விஷயத்தில் நம்ம எந்த அளவு சக்ஸஸ் ஆகிருக்கோங்கிறத எப்படி அளக்கலாம்னா, அந்த விஷயத்தில் நம்ம எத்தனை தடவை தோற்றுருக்கோங்கிறத வச்சு கணக்கு பண்ணலாம். யாராச்சும் ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்களை விட நல்லா பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, உங்களை விட அவங்க அதை நிறையா தடவை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. உங்களை விட அவங்க நிறையா தடவை அதில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயத்த உங்களை விட மற்றவங்க கம்மியாக பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த விஷயத்த உங்கள் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க, உங்கள் அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க, உங்கள் அளவுக்கு அதில் நிறையா தப்பு பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குழந்தைங்க எல்லாம் மொதல் நடக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்க கீழே விழுந்துருவாங்க. அவங்க கீழே விழுந்த உடனே அச்சோ நம்மளால நடக்க முடியாது போல, நம்ம இப்படியா தான் இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க மறுபடி மறுபடி நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய தடவை கீழே விழுவாங்க.
ஆனா கடைசியா ஒரு தடவை அவங்க முழுசா நடக்க பழகுவாங்க. ஆனா இப்ப எல்லா மீடியாலையுமே பெரிய பெரிய சக்சஸ மட்டும்தான் காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க இரவும் பகலும் பார்க்காம பல மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்ச எதையுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சந்திச்ச எந்த ஒரு தோல்விகளையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. சோ இதை பார்த்துட்டு சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிற நிறைய பேரு அவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தோக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்க ஒரு விஷயத்துல தோல்வியை ஏத்துக்க தயாரா இல்லாட்டினா உங்களால அந்த விஷயத்துல சக்சஸ் அடைய முடியாது. இந்த புக்கோட ஆத்தர் அவரோட வேலையை விட்டுட்டு புதுசா இன்டர்நெட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு. இப்படி அவர் யோசிக்கிறப்ப அவருக்குள்ள சில கேள்விகள் ஏற்பட்டுச்சு. இப்ப நான் போற வேலை எனக்கு பிடிக்கல, ஆனா இதுல இருந்து வர்ற பணம் எனக்கு போதுமானதா இருக்கு. ஒருவேளை நான் இந்த வேலையை விட்டுட்டு இந்த இன்டர்நெட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே இந்த பிசினஸ் பெருசா போகாது, ஸ்டார்டிங்ல எனக்கு பணமும் பெருசா கிடைக்காது, நான் நிறைய கஷ்டப்பட வேண்டியது வரும், ஒருவேளை 3 வருஷம் கழிச்சும் இந்த பிசினஸ் பெருசா க்ரோ ஆகாம ஃபெயிலா போய் முடியலாம். சோ அப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டா அப்ப நான் நினைச்சா என்னால வேற வேலையை கூட தேடி கண்டுபிடிச்சிக்க முடியும். பெருசா நான் எதையும் இழக்க போறது கிடையாது. என்ன இப்ப எனக்கு 22 வயசு, அப்ப 25 வயசா மாறி இருக்கும், அவ்வளவுதான். லைஃப் இஸ் அபவுட் நாட் நோயிங் அண்ட் தென் டூயிங் சம்திங் எனிவே. நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எது எப்படி போய் முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால நம்ம எதை நம்புறோமோ, எதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நாம ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்ததா டூ சம்திங் பிரின்சிபலை பத்தி பார்க்க போறோம். நீங்க ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யணும்னு ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட போதுமான மோட்டிவேஷன் இல்லாம நீங்க ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணும்போது அந்த வேலை சம்பந்தமா ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க. அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி பண்ணுறப்ப உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வேலையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆத்தர் ஒரு தடவை அவரோட வெப்சைட்டுக்கு வெப் டிசைன் பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் இதே மாதிரி தான் டல்லாக ஃபீல் பண்ணார். அப்போ அவர் சரி நான் இந்த வெப்சைட்டுக்கு இப்போ ஃபுட்டர் மட்டும் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அதே மாதிரி மோட்டிவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா அவர் மொத்த வெப்சைட்டையுமே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு நாவல் எழுதுறவங்க இருந்தாங்க, அவங்க கிட்டத்தட்ட 70 நாவல் கிட்ட எழுதியிருந்தாங்க. ஒருத்தவங்க எப்படி உங்களால் இவ்வளோ நாவல் எழுத முடியுது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் நான் டெய்லி ஏதாச்சும் 200 வார்த்தை எழுதுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க எழுதுறப்ப அந்த வார்த்தைகளில் இருந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் ஆகி அந்த வார்த்தைகளை டெவலப் பண்ணி கடைசி ஒரு நாவல் எழுதி முடிச்சிருவாங்க. இதை நீங்கள் சில நேரங்களில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கும்போது ஏதாச்சும் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மோட்டிவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். 8வது சாப்டர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேயிங் நோ. நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் எஸ் சொல்ல முடியாது, ஏற்றுக்க முடியாது. சில விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லி தான் ஆகணும். ஆனால் நிறையா நேரங்களில் நம்ம இதை பண்ணுறது கிடையாது. இதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று நம்ம மனசு ஒத்துக்காது, இல்லாட்டினா மற்றவங்க மனசு கஷ்டப்படும், மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்கன்னு நம்ம யோசிப்போம். ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டினாலோ, பிடிக்காட்டினாலோ, அதை செய்ய விருப்பம் இல்லாட்டினாலோ தைரியமாக நோன்னு சொல்லுங்க. அதே மாதிரி மற்றவங்க உங்களுக்கு நோன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற பக்குவமும் உங்களுக்கு வரணும். அடுத்ததாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக 2 விஷயம் இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க அவங்களோட பொறுப்பை அவங்களே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். 2வது பாயிண்ட், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட நோன்னு சொல்லும்போது அதை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு நோன்னு சொல்லணும்னு நினைக்கும் போது நீங்கள் அதை தைரியமாக நோன்னு சொல்லணும், அவங்க அதை ஏற்றுக்க தயாராக இருக்கணும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நமக்குன்னு சில பவுண்ட்ரிஸ், அதாவது எல்லைகள் வரைஞ்சிக்கணும். இப்படி நமக்கு நாமளே சில பவுண்ட்ரிஸ் வரைஞ்சிக்கிறதால நாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த பவுண்ட்ரிஸ் எதுக்காகனா, நம்மளோட பொறுப்பை நாமளே ஏற்றுக்கணும், மற்றவங்க நமக்கு நோ சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான். சில பேர் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இல்லை வேணான்னு நோ சொல்ல பயப்படுவாங்க. நீங்கள் ஏன் நோ சொல்ல பயப்படுறீங்க? ஒருவேளை நோ சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய விரிசல் விழுந்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
தான் சொல்றத எப்பயுமே கேட்கணும், நான் சொல்ற எல்லாத்தையுமே ஏத்துக்கணும், எனக்கு எப்பயுமே நோ சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இப்படி அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க அவங்கள பத்தி மட்டும்தான் நினைக்கிறாங்க, மற்றவங்கள பத்தி அவங்க புரிஞ்சிக்க விரும்பல, மற்றவங்களோட ஃபீலிங்ஸுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது சில பேர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள ரொம்ப பாவங்கிற மாதிரி காட்டிப்பாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அது இப்படியாச்சு இது இப்படியாச்சுன்னு ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இல்லாட்டினாலும் சும்மா சும்மா நான் ரொம்ப பாவம் பாவங்கிற மாதிரி காட்டிப்பாங்க. இப்படி பண்ணாதான் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம மேல இறக்கம் வரும், இல்லாட்டினா நம்மள பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னும் சில பேரு இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை வர்றப்ப வாண்டடா போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லாட்டினாலும் இவங்களா வாண்டடா நான் சரி பண்றேன், நான் உனக்கு இது பண்றேன், நான் உனக்கு அது பண்றேன்னு இவங்களா போய் போய் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, உண்மையாவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உண்மையாவே அவங்களோட பிரச்சனைய தீர்த்து வைக்கணும் அப்படிங்கறத விட இப்படி நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு நம்ம மேல அன்பு வரும், இல்லாட்டினா நம்மள அவங்க பெருசா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சோ இந்த ரெண்டு சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே ரொம்ப பாவம்னு காட்டுறவங்கிட்ட இங்க பாரு இது உன்னோட பிரச்சனை, நீ தேவையில்லாம மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்க, இதனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது, இந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கலான்னு பாரு, சும்மா ஃபீல் பண்ணிட்டே உக்காந்துருக்காம பிரச்சனைய எதிர்த்து போராடு. ரெண்டாவதா வாண்டடா வந்து ஹெல்ப் பண்றவங்க கிட்ட இங்க பாரு இது என்னோட ப்ராப்ளம், நீ எனக்காக இதை வந்து சரி செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நீ ஜஸ்ட் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா மட்டும் போதும், நானே என்னோட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நானே என்னோட பிரச்சனைய தீர்த்துக்கிறேன் இப்படி நம்ம சொல்லலாம். இப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்குன்னு சில பவுண்டரிஸ் வச்சிருக்கிறப்ப தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவும் நல்லா இருக்கும். அடுத்ததா ஹவு டு பில்ட் ட்ரஸ்ட், நமக்கும் மற்றவங்களுக்கும் நடுவில் எப்படி ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது. ஃபஸ்ட்டு மற்றவங்கள நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அவங்க கேட்குற எல்லாத்துக்குமே ஆமாம் ஓகே சூப்பர் குட் எஸ் அப்படி இப்படின்னு சும்மா எதையும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சில நேரங்களில் இல்லை இது தப்பு இது சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா இல்லை இது தப்பாக இருக்குது இது சரி கிடையாது நோ அப்படிங்கிற பதில்களையும் நம்ம சொல்லணும். இப்படி நம்ம பேசுகிறப்ப சில நேரங்களில் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம், அதை பற்றி நம்ம பேசும்போது நம்மளோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறும், அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு விதமான ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். அவங்க நம்மக்கிட்ட ஏதாச்சும் பேசும்போது இவன் சும்மா எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டான், உண்மையான ஒரு பதிலை நமக்கு அவன் சொல்லுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம மேலே உருவாகும். சில பேர் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணி மாட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறமா சாரி இனிமேல் நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அவங்கள மறுபடி நம்பலாமா வேணாமான்னு எப்படி டிசைட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அவங்க செஞ்ச தப்பை அவங்க எப்படி சொல்லுறாங்க அப்படின்னு பாருங்கள். அவங்க சும்மா நான் எப்படி இதை செஞ்சேனே தெரியலை, நான் வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன், நான் சும்மா தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன் அப்போ இதை தெரியாமல் செஞ்சிட்டேன் இந்த மாதிரி சும்மா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அவங்க பண்ண தப்பை முழுசாக புரிஞ்சிக்கலை, அவங்க செஞ்ச தப்பை அவங்க ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். கரெக்டான பதில் என்னவா இருக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு சாரி இந்த விஷயத்தில் நான் சுயநலமாக இருந்துட்டேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பை விட நான் இது முக்கியம்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, எந்த ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் இந்த தப்பை நான் பண்ணியிருக்கக்கூடாது, இப்போ தப்பு என் மேலே தான், இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன், இதுதான் ஒரு கரெக்டான பதிலாக இருக்கும். ஏன்னா அவங்க அவங்களோட தப்பை ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நான் இந்த விஷயத்தில் சுயநலமாக பண்ணிட்டேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பை விட அது முக்கியம்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு அவங்களோட தப்பை அவங்க முழுமையாக ஒத்துக்கிறாங்க. ஆனால் இது மட்டும் போகாது, நம்ம அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு மறுபடி இதே மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க சொன்னதில் அந்த அளவு உண்மை இல்லைன்னு அர்த்தம், அவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அந்த அளவு முக்கியமாக எடுத்துக்கலன்னு அர்த்தம். ஸோ அவங்க சொன்னால் மட்டும் போகாது, அதுக்கப்புறமா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணவும் செய்யணும். கடைசியாக 9வது சாப்டர் அண்ட் தென் யூ டை. ஆத்தருக்கு சின்ன வயசில் ஜோஸ்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் மலைக்கு மேலே ஒரு பார்ட்டிக்காக போயிருந்தாங்க, அந்த பார்ட்டியை அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஜோஸ் ஆத்தர்கிட்ட டே இங்கே பாடுறா இந்த மலையிலேருந்து அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சோன்னா ரொம்பையும் ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆத்தர் குதிக்கலான்டா ஆனால் அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொன்னார். ஜோஸும் ஆமாடா நீ சொல்கிறது கரெக்டு தான் சரி வா உள்ளே போவோம் அப்படின்னு
பார்ட்டியை போய் மறுபடியும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஆத்தர் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தாரு. ஜோஸ் வந்து ஆத்தர் கிட்ட, டே இருடா நான் இந்த வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். ஆத்தர் உடனே, ஏன்டா எங்கடா போற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஜோஸ், நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியும்டா, நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். ஆத்தர் என்னடா இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நேரம் ஆகியும் ஜோஸ் அங்க வரல. ஜோஸை எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. பார்த்தா ஜோஸ் அந்த மலையில இருந்து கீழே குதிச்சு அந்த தண்ணிக்குள்ள அவன் கால் எங்கேயோ மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம இறந்து போயிட்டான். ஆத்தருக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பா இருந்துச்சு. அவரால் அதுல இருந்து வெளியே வரவே முடியல. அதுக்கப்புறமா அவர் யார் கூடயும் அவ்வளவா பேசல, சிரிக்கல, எப்பயுமே ரொம்பயும் கவலையாவே இருந்தாரு. அவர் போதைக்கு கூட அடிமை ஆயிட்டாரு. சில பேர் அவரை பார்க்க வந்து, கமாண்டா எல்லாம் சரியாயிரும், ஜாலியாயிரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆத்தரும் சும்மா சிரிச்சுக்கிட்டே, ஆ சர்ரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா உண்மையாவே அவரால் அதை மறக்கவே முடியல. ரொம்ப நாள் அவரு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நைட் ஜோஸ் அவரோட கனவுல வந்தாரு. ஆத்தர் உடனே, சாரி ஜோஸ், நீ இறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஜோஸ் பதிலுக்கு, நான் இறந்ததுக்கு நீ வருத்தப்படுற சரி, ஆனா நீ வாழ மறந்துட்டியடா அப்படின்னு சொல்றாரு. ஆத்தர் அழுதுகிட்டே அந்த கனவுல இருந்து எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆத்தர் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சாரு. அவர் புதுசா ஒரு காலேஜ்ல சேர்ந்தாரு. அவருக்குன்னு புதுசா நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கிட்டாரு. ஜிம்முக்கு போனாரு, ஒர்க் அவுட் பண்ணாரு, அவரோட வெயிட்டை கொஞ்சம் குறைச்சாரு. படிப்புல கூட நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. அவரோட ஃப்ரெண்ட் ஜோஸோட இறப்புக்கு முன்னாடி ஆத்தர் வந்து ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு பையனா தான் சுத்திட்டு இருந்தாரு. அவர் எதை பத்தியுமே கவலைப்படாம சும்மா ஜாலியா அவரோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா ஜோஸோட இறப்பு அவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு நிறைய பொறுப்புகள் வந்துச்சு. அவர் ரொம்பயும் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, ரொம்பயும் ஆர்வமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. ரொம்பயும் வித்தியாசமா ஒருத்தவங்களோட இறப்பு அவரோட வாழ்க்கையவே மாத்துச்சு. இறப்புங்கிறது நம்ம எல்லாத்தையுமே ரொம்பயும் பயமுறுத்தும். அதை பத்தி நினைக்கும் போதும் சரி, அதை பத்தி பேசும்போதும் சரி. ஆனா ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பா நடக்கும்னா அது இறப்பா தான் இருக்கும். சோ நாம எல்லாருமே இறக்க தான் போறோம். இத முழுசா நம்ம மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில உண்மையாவே நமக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் நாம இறந்ததுக்கு அப்புறமா எதையுமே கொண்டு போக போறதில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த அளவு உண்மையானதுன்னு உங்களுக்கு புரியும். நாம இறந்ததுக்கு அப்புறமா நாம எவ்வளவு பணம் சம்பாதிச்சுட்டு போயிருக்கோம், நம்ம எவ்வளவு பெரிய வீடுல வாழ்ந்துட்டு போயிருக்கோம், நம்ம என்ன கார் ஓட்டிட்டு போயிருக்கோங்கிறது அந்த அளவு முக்கியமே இல்லாம போயிரும். நாம இறந்ததுக்கு அப்புறமா நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் நாம எதை விட்டுட்டு போயிருக்கோம், எந்த ஒரு மாற்றத்தை நம்மால இந்த உலகத்துல ஏற்படுத்த முடிஞ்சிச்சு, இதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயமா இருக்கும். இதுதான் நாம இறந்த பிறகும் நமக்காக இந்த உலகத்துல வாழும். இதனாலதான் நிறைய பேரு நாட்டுக்காக இராணுவத்துல போய் சண்டை போடுறாங்க, மக்களுக்கு உதவணும்னு பில்டிங்ஸ் கட்டுறாங்க, புதுசா ஏதாச்சும் ஒண்ணு இந்த உலகத்துல கண்டுபிடிக்கிறாங்க, மக்களோட வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. சோ நீங்க இந்த உலகத்துல எதை விட்டு போக போறீங்க? நீங்க ரொம்பயும் பெருசா மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க உங்களால முடிஞ்ச அளவு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாலே போதும், அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும். இப்ப உங்களால ஒருத்தவரோட வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவரும் உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் இதையே பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ நீங்க பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சரியாக புரியாட்டினா மறுபடி ஒரு தடவை இந்த வீடியோவை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட கேள்விகளையும் மாற்றங்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.